நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த லியோ படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லரில் இருக்கிற ஒரு ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு தோணுது, எல்சியூவா இல்லை எல்சியூக்கு இல்லையா, இல்லை வந்து தனியாக ஒரு எல்சியூ மாரி போதா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் வருது. அப்படி தான் அந்த ட்ரெய்லர் இருக்குது. அந்த ட்ரெய்லர் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸுமே நம்ம ப்ளே பண்ணி ஒவ்வொன்றாவே பார்க்க போகிறோம். அதில் என்ன நமக்கு தோணுதோ அதை அப்படியே ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு அதை தாண்டி வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்களும் மறக்காமல் அப்படியே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். சீரியல் கில்லர் மக்கள் வந்து ஒரு பேங்க் சைடு இருந்து கூட்டம் கூட்டமா ஓடி வராங்க. அதை வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த பேரிகேடு போட்டு தடுக்கிறாங்க, இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு. சீரியல் கில்லர் வந்து இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறமே தெரியுது. ஆனால் அந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் பேஸ் பண்ண படம் தான். ஆனால் இதில் சீரியல் கில்லர் எப்படி வராங்கன்னு தெரியல. ஒரு வேளை அப்படி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரியல் கில்லர் சாண்டியாக இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்தோட மைண்ட்லேயும் டக்குன்னு விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் இருக்கல அந்த கேரக்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அசம்பிளி ஆகிருப்பாங்க எல்லாருமே. அந்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா ஹரி சுத்தமன் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஹரி சுத்தமன் பின்னாடி இருந்து ஓடி வர மாதிரி இருக்கு. அப்போ அர்ஜுன் சார் நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் வந்து சேஃப்டி பண்ணுவாங்கள்ல, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்தமாரி இடமாவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டை வச்சுட்டு அந்த லாரியெல்லாம் நிற்கிற மாதிரி கட்டுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், அதில் மூட்டை மூட்டையாக வந்து பார்த்திங்கன்னா இதோ ஒன்று ஏற்றுறாங்க. மேபி அந்த மூட்டை அந்த பவுடருக்குள்ள ட்ரக்ஸ் சொல்கிறோம்ல அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் செம்மரக்கட்டை பக்கத்தில் வச்சுருக்காங்க, மேபி அது கன்ஃபியூஸ் பண்ணவாகவும் இருக்கலாம். துணிச்சலான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிங்கம் மாதிரி வந்து இதில் கௌதம் மேனன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரோல் நடிச்சிக்கலான்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம ஜிவிஎம் சார் பார்க்காத மாதிரி இந்த படத்தில் பார்க்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரீலோட் பண்ற அந்த கேப்ல அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கன் உங்க கையில். இந்த சீனை பார்க்கும்போது விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு லுக்கில் இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யங் லுக்கில் இருப்பார். ஸோ இந்த படத்தில் விஜய் சாரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ லியோ தாஸ் யாராக இருக்குன்றது நமக்கு டவுட் வருது. இந்த ஷார்ட்டை பார்க்கும்போது ஹைனா அப்படின்ற விலங்கு காட்டுறாங்க. அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் போல் ரத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் சொன்னோம்ல இந்த சீரியல் கில்லர்னு, ஆனால் அந்த சீரியல் கில்லருமே அந்த ஹைனான்ற வர சீனுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகலை. ஒரு வேளை மேபி இந்த எல்சியூ மாரி வேறு ஒரு எல்சியூ வரக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே பயங்கரமான சீன்ஸில் வச்சுருப்பாரு. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு கிளியராக புரியும். இந்த சீனை பார்க்கும்போது மேபி சீரியல் கில்லராக சாண்டி நடிச்சிருக்க மாதிரி தோணுது. இந்த கன் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே படுத்துருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து யாரையும் ஷூட் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஒரு இடத்த பார்க்கும்போது பயங்கரமான கேங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கார் ஃபுல்லாக நிற்கிது. அதுக்குள்ளே அந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் இருக்காரு. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் லியோ படத்தில் அந்த இந்த ட்ரக்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அதோட மெயின் ஹெட்டு சஞ்சய் தத்தா இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. உலகத்தை ஏமாத்தலாம். இந்த சீனை பார்க்கும்போது விஜய் சார் கூப்பிட்டு ஏதோ டீல் பேசுகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினர்ஸில் உட்காந்துருக்காங்க, அவங்களோட கண்ணை கட்டியிருக்காங்க. மேபி ட்ரக்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எங்கே சப்ளை ஆகுதுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்தமாரி கட்டியிருக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எல்சியூக்குள்ளே லியோ இருக்கா இல்லையான்னு. ஆனால் இந்த ட்ரெய்லருக்குமே விக்ரம் படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா விக்ரம் படத்தில் தன்னோட பேரனை வந்து பார்த்திங்கன்னா அப்படி நெஞ்சு மேல படுக்க வச்சு தூங்குகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் லியோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட மகள் அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா தோல் மேலே இந்த நெஞ்சு மேல படுக்க வச்சு தூங்குகிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி விக்ரம் படம் லியோ படமும் ஒன்றா சேர்ந்து லியோக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செம்ம ட்ரீட்டாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஈசல் கூட்டம் மாதிரி ஒன்று தேடி வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. ஈசல் கூட்டம் மாதிரி தேடி வர போகிறாங்கன்றாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ரொம்ப கேங்ஸ்டராக கூட இருந்திருக்கலாம், மேபி தப்பு கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ திரும்பி நல்லா வாழும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்து திரும்ப வந்து இல்லை நீ எனக்கு ஏதோ செஞ்சு கொடுக்கணும், இல்லை ஏதாவது வந்து திரும்ப அந்த வேலையை நீ செய்யணும் இல்லையா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு பழி வாங்குற நோக்கத்தோட அது விஜய் சாரை தேடி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வராங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை, ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு எல்லாருக்குமே தெரியும். மேபி விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவ் ரோலுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருந்திருக்கு. உனக்கு தான் ஆபத்து. இந்த சீன் நல்லா இருக்குல்ல. சஞ்சய் தத் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் நடந்து போகிறாரு. எங்கே நடந்து போகிறாருன்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி, அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே நடந்து போகிறாரு. அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், விஜய் சார் இருக்கார். மேபி சஞ்சய் தத்துக்குமே விஜய் சாருக்குமே மேபி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் தத் அப்பாவாக இருக்கலாம், விஜய் சார் வந்து மகனாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
இந்த சீன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மேத்யூ தாமஸ் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காரு விஜய்ஸோட பொண்ணை வச்சுட்டு. ஆனால் விஜய் சார் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரியும் இல்லை ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மேபி அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இந்த படம் வந்தால் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேர்னிங் பாயிண்ட், அதாவது ட்விஸ்ட்டாக இருக்கலாம். இனிமே நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. எப்படியோ இப்போ வந்து விஜய்ஸோட பேர் வந்து த்ரிஷா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா அதில் விஜய் சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட த்ரிஷா அவளோட மகள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சார்ல பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பற்றி கொள்ற மாதிரி இருக்கு, அதாவது கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கு. ஓடணும் சாவணும் இல்லை. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் இருக்காரு. அர்ஜுன் சாரோட கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது, அதாவது அந்த ஹாரல் தாஸ் இருக்கார்ல அந்த கெட்டப்புக்குமே இந்த கெட்டப் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்குது, ஆந்திர பிரதேசில் எடுத்த மாதிரி இருக்குது. அதனால் மேபி ஃப்ளாஷ்பேக் சீன் ஆகிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனில் அடுத்த சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வருது. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபைட் கண்டிப்பாக செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எல்லாம் ஓகே. ஆனால் விஜய் சார் வந்து அந்த ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேபி எனக்கு தெரிஞ்சு மற்ற டைரக்டரு மற்ற ஆக்டர் யார் பேசினாலுமே சரி அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் சார் பேசுனதுனால மேபி நாளைக்கு ஃபுல்லாகவே இந்த ஒரு டிபேட், அதாவது விஜய் சார் வந்து இந்தமாரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசி டிபேட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா தப்பான வழியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாரு, மைண்டு கிரியேட் மாற்றி விட்றாரு அப்படின்னு சொல்லி கேஸ் கூட போட வாய்ப்பு இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டுக்காக அந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம். விஜய் சார் சொல்கிறாங்க எவனோ ஒருத்தர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் டுயல் ரோல் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. இந்த கிளிப்பை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் சாருக்குமே அர்ஜுன் சாருக்குமே ஒரு செம்மையான ஒரு ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோடு சொல்லணும், லியோ தான் உயிரோடு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் லியோ தாஸ் வேறு, பார்த்தி அது விஜய் சார் இருக்கிற கேரக்டர் அது வேறு. மேபி இது ரெண்டோட ரிவீலிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட எப்படி விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த கைதி ரெஃபரன்ஸுமே அப்புறம் ரோலெக்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்களோ அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்சியூக்குள்ளே இந்த லியோ அப்புறம் விக்ரம் அப்புறம் அந்த கைதியோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி ஏதோ ஒரு சீன் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கைதி படத்தில் வெப்பன்ஸை டீல் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருந்தாங்க. விக்ரம் படத்தில் அந்த ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவாங்க, அதை வந்து கடத்திட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை அது ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் அந்த காஷ்மீரில் அந்த லியோட ஸ்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா மேபி அது எல்சியூக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. லியோ படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் ஆகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மடோனா செபாஸ்டின் அதுக்கப்புறம் பிரியானந்த் இவங்களோட ரோல்லாம் மிஸ் ஆகுது. ஒருவேளை இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்டினா இருந்தாங்களே அந்தமாரி ஒரு ரோலில் கூட இவங்க வந்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சிருக்காரு. ஸோ மேபி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லீக் அவுட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் அவங்களோட ரோல் என்னவாக இருக்கும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை போய் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து டூ பார்ட்ஸ், அதாவது ரெண்டு பார்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது எல்சியூக்குள்ளே தனி ஒரு செப்பரேட்டாக எல்சியூ தான் இருக்குமே தவிர விக்ரம் படத்துக்குள்ளே வர மாதிரி வாய்ப்பு இருக்காது. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான கன்ஃபியூஸ்மெண்ட் பண்ணி விட்டார் லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா ஒரு ஒரு சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது, லிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு இந்த படம் வந்தால் மட்டும் தான் கிளியராகவே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பை.